பேசும்போது நீ என்ன ஒரு பொம்பளையாக இருந்துட்டு நீ கடையை வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிடுவியா, நிறைய நீ வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவியா, கோயம்புத்தூரில் கடையே இல்லாமல் ஆக்கிடுவேன், நீ எப்படி கோயம்புத்தூருக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கால் எனக்கு. அந்த கால் வந்து பேசிட்டு அவங்க ரொம்ப தவறாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு நான் திருப்பி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தைரியமே இல்லாத ஒரு வீரர் வந்து எனக்கு அதுவும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிட்டு, இவ்வளோ தைரியமாக வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணிவிட்டு அந்த வீரருக்காகவே இந்த வீடியோ போடணுன்றதுக்காக தான் உங்களை வந்து நான் கூப்பிட்டேன். பிஸ்னஸில் வந்து நாங்கள் வளர்றோம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களா, கூட வந்து நீங்களும் வந்து போட்டி போடணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு ஃபோன் அடித்து அசிங்காசியமாக பேசி நீ கடையை மூடணுன்றது தவறான விஷயம், கரெக்டுங்களா? நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இன்னொரு பிரான்ச் போடக்கூடாதுன்றது, அதுக்காகவே வர 10ஆம் தேதிக்குள்ளே தீபாவளிக்கு முன்னாடி நம்ம விழுப்புரத்தில் இன்னொரு பிரான்ச் போடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரோடெல்லாம் சப்ஸ்கிரைபர் இருக்கும், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நாம் எங்கே இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற சாய் துசாசா மார்க்கெட்டிங் அங்கே தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம இவங்களோட வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக தர போகிறாங்க. இவங்க கிட்ட ஸ்டார்டிங் டிவி இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்லேருந்து 86 இன்ச் முடியும் டிவி எல்லாமே இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 3 பிராண்டில் வந்து டிவி எல்லாமே சேல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு வாரண்டி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எந்தெந்த பிராண்டில் என்னென்ன ப்ரைஸஸில் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயும் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க, கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. இப்போ விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் நமக்காக கொடுக்க போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவைலபிள் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகேங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு சின்னதாக ஒரு இஷ்யூ என்னன்னு சொல்லி நீங்கள் எங்களை கூப்பிட்டுருந்தீங்க, அது என்ன இஷ்யூ அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேடம். கண்டிப்பாக சார். வணக்கம், என் பேர் ஷால்னி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, இந்த சாரோட யூடியூப்பில் வந்து நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. நம்ம கம்பெனி பேர் சாய் துசாஷா மார்க்கெட்டிங், நம்ம பிராண்ட் நேம் வந்து துசாஷா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 4 நாள் முன்னாடி வந்து எனக்கு ஒரு கால் வந்தது, அதுவும் வாட்ஸ்அப்பில் வந்தது சார். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எடுக்கும் போதே வந்து தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி பேசினாங்க, ரொம்ப தவறாக பேசினாங்க. நான் அப்பையும் வந்து பொறுமையாக வந்து யார் என்ன நம்ம டீலரா இல்லை கஸ்டமரா இல்லை வேறு யார் அப்படின்னு கேட்குறதுக்காக பொறுமையாக நான் வந்து பேசினேன். பேசும்போது நீ என்ன ஒரு பொம்பளையாக இருந்துட்டு நீ கடையை வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிடுவியா, நிறைய நீ வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவியா, கோயம்புத்தூரில் கடையே இல்லாமல் ஆக்கிடுவேன், நீ எப்படி கோயம்புத்தூருக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கால் எனக்கு. அந்த கால் வந்து பேசிட்டு அவங்க ரொம்ப தவறாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு நான் திருப்பி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸோ இவ்வளோ தைரியமே இல்லாத ஒரு வீரர் வந்து எனக்கு அதுவும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிவிட்டு, இவ்வளோ தைரியமாக வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணிவிட்டு அந்த வீரருக்காகவே இந்த வீடியோ போடணுன்றதுக்காக தான் உங்களை வந்து நான் கூப்பிட்டேன். இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இதை நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, பெண்களுக்கான எல்லாம் நடக்கிற விஷயம் இல்லைங்க. ஆமாம். ஸோ பெண்கள்னா எல்லாருமே வந்து ரொம்ப இழிவாகவும் ரொம்ப வந்து அவங்கள வந்து என்ன வேணால் பண்ணிடலாம்னு நினச்சிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் அந்த வீடியோ போடணுன்றது கூப்பிட்டேன் சார், கரெக்டுங்களா? ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, அவங்களால நினச்சா எது வேணால் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்கள் பெண்கள் வந்து அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக சாதாரணமாக வந்து நினச்சி பண்ணக்கூடாது. அது என்ன கெட்ட வார்த்தையில் பேசணும்னா, என்ன பெண்களை மட்டும்தான் எல்லாமே பயன்படுத்தி பேசுவீங்களா, கரெக்டுங்களா? எப்படி ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அப்படி பேச முடியும்? இந்த இஷ்யூ வந்து யாராக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருன்றது தெரியல சார், ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியுது, நம்ம கடையை வந்து இருக்கக்கூடாது, நிறைய பிரான்ச்சஸ் போடக்கூடாதுன்னும் போது நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம பிஸ்னஸ்ல டிவி பிஸ்னஸ்ல இருக்க யாரோ தான்ன்றது எனக்கு அது மட்டும் புரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் வந்து நாங்கள் வளர்றோம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களா, கூட வந்து நீங்களும் வந்து போட்டி போடணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு ஃபோன் அடித்து அசிங்காசியமாக பேசி நீ கடையை மூடணுன்றது தவறான விஷயம், கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், எங்கள் கம்பெனிக்கே ஒரு நம்பிக்கை என்னென்னா, அப்போ நாங்கள் கரெக்டாக தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் கரெக்டான ரேட்டு கொடுத்து கரெக்டான வாரண்டி கொடுத்து கஸ்டமரை வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறதாலாம் நாங்கள் வளர்றோம், கரெக்டுங்களா? நீ என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இன்னொரு பிரான்ச் போடக்கூடாதுன்றது, அதுக்காகவே வர 10ஆம்
தேதிக்குள்ள தீபாவளிக்கு முன்னாடி நம்ம விழுப்புரத்துல இன்னொரு பிரான்ச் போடுறோம் சார். இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றீங்க? ஆமாங்க சார், விழுப்புரத்துல நம்ம பிரான்ச்சே ஓபன் ஆகுது. இது வரைக்கும் நம்ம வீடியோல நீங்களே பார்த்திருப்பீங்க, நீ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும், நம்ம என்றைக்குமே எந்த கடையை பற்றியும் நம்ம பேசினதே கிடையாது. நம்ம பொருள், நம்ம பொருளோட விலை, நம்மளோட பொருளோட தரம், என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், என்ன கிஃப்ட் கொடுக்குறோம், இப்படி தான் நம்ம பேசியிருப்போமே தவிர மற்றவங்களை பற்றி நம்ம பேசியிருக்க மாட்டோம். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு டிவி வாங்கணுமா, எதை பார்த்து வாங்கணும், அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்றத பார்த்து வாங்கணும்ன்றத நான் கண்டிப்பா இன்னைக்கு சொல்ல போறேன் சார். சொல்ல போறீங்க? ஆமாங்க சார். ஓகே, இப்போ ஒரு டிவி இன்சஸ் இருந்து பார்க்கலாங்களா? சரிங்க சார். மேடம், இப்ப ஸ்டார்டிங் என்ன இன்சஸ் இருந்து நாம பாக்குறோம் சார்? இன்னைக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மூணு பிராண்ட் வந்து நம்ம சொல்ல போறோம். சோ ரெயின்போன்னு ஒரு பிராண்ட், துசாஷா ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், அண்ட் பிரீமியம்னு ஒரு பிராண்ட். சோ ரெயின்போ வந்து ஆல்ரெடி நம்ம கம்பெனியில இருந்த பிராண்டு, அதுல வந்து செக்கிங் வாரண்டியோட கம்மியான விலையில நம்ம கொடுக்க போறோம். கம்மியான விலையில, ரொம்பவுமே கம்மியான விலையில. துசாஷா ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா, 6 மாசம் ஃபுல் வாரண்டியும் 2.5 வருஷம் டெக்னிக்கல் வாரண்டியும் கொடுக்குறோம். இப்போ பிரீமியம்ன்ற பிராண்ட்ல வந்து நிறைய பேர் 1 இயர் வாரண்டி கொடுங்க, உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குல்ல, 1 இயர் வாரண்டி கொடுங்கன்னு கஸ்டமர்ஸே கேட்டதுனால இப்போ பிரீமியம் பிராண்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். பிரீமியம் பிராண்டில் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ஆமாம், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. துசாஷாவில் 6 மந்த்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே, பிரீமியம்ல வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் டெக்னிக்கல் வாரண்டி கொடுக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் இப்போ ரெயின்போவோட ரேட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ரெயின்போவில் 24 இன்ச்சஸ் 1080 pixel IPS பேனலோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வெறும் 5000 ரூபாய். ஓகே சரிங்களா. அடுத்தது 32 வந்து இதே மாதிரி நார்மல் டிவி இருக்கு. அந்த நார்மல் டிவியோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 6500 ரூபாய். ஆமா, அதுவும் வந்து 1080 pixel ஃபுல் HD அண்ட் IPS பேனலோட நார்மல் டிவி, நான் ஸ்மார்ட் டிவி வந்து 6500 ரூபாய். ஸோ அடுத்த டிவி பார்த்துடலாங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சஸ், 32 வந்து ஸ்மார்ட், இது ஃப்ரேம் மாடல், 22 வாட் ஸ்பீக்கரோட, ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன், 1 GB ராம், 8 GB இன்டர்னல் மெமரியோட ரெயின்போ டிவியில் உங்களுக்கு இதோட ரேட் வந்து 7500. ஆமாங்க சார். ஓகே, சோ ஸ்மார்ட் டிவியே நம்ம வந்து 7500க்கு குடுக்குறோம் ரெயின்போ பிராண்ட்ல. ஓகே சரிங்களா. இதுக்கு அப்புறம் ஃப்ரேம்லெஸ் டிவி இருக்கு. சோ ஃப்ரேம்லெஸ் டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 30 வாட் ஸ்பீக்கரோட வரும். ஓகே, 30 வாட் ஸ்பீக்கர் ஃப்ரேம்லெஸ், அதே மாதிரி தான். இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் தான் ஜாஸ்தி, 8000 ரூபாய் தான். இது ரெயின்போ பிராண்ட்ல. ஓகே சரிங்களா. 40 இன்ச் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 40 இன்ச்சு சார். 40 இன்ச்சில் 2 வெரைட்டி இருக்குது. இதுவும் வந்து ஃபுல் HD IPS டிஸ்பிளே, எல்ஜி பேனல். நம்ம வந்து 40 எல்லாமே எல்ஜி பேனல் தான், எல்ஜி பேனல் தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10800 ரூபாய். 10800 ரூபாய். இது வந்து தீபாவளி அப்படிலாம் கிடையாது சார். இந்த ரேட்டு நான் ஜென்ரலாக சொல்கிற ரேட்டு. இது ரெயின்போவில் வந்து செக்கிங் வாரண்டியில் நம்ம தொடர்ந்து அப்படியே தான் கொடுத்துட்ருப்போம். ப்ரைஸஸில் ஏதாவது மாற்றோன்னா நம்ம திருப்பியும் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். இது தொடர்ந்து இருக்குது. நான் தீபாவளிக்கான ஆஃபருக்கு நான் வரேன் பின்னாடி. இது வந்து ஜென்ரலான ரேட்டு. இது இல்லாமல் இதுலேயே வந்து 30 வாட் ஸ்பீக்கர் சவுண்ட் பாரோட இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா 11500 ரூபாய். ஆமாம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் 43. ஓகே, ஸோ 43 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாடல் இருக்குது. முதல் மாடல் வந்து 22 வாட் ஸ்பீக்கரோடு இருக்கிறது. இதுவும் ஃப்ரேம்லெஸ் மாடல், ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன், 1 GB ராமு, 8 GB இன்டர்னல் மெமரி. உங்களுக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 13500 ரூபாய். 13500 ரூபாய் ரெயின்போ பிராண்டில். அதே வந்து உங்களுக்கு 30 வாட் ஸ்பீக்கரோட வேணும்னா 14500 ரூபாய். 1000 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் சார். ஸோ இது வந்து ரெயின்போ பிராண்டு. நம்ம துசாஷா அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ரெயின்போ 43 வரைக்கும் என்ன ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கோம், இந்த ரெண்டு பிராண்ட் வாங்குறவங்களுக்கு 24 இன்ச்சில் 3% டிஸ்கவுண்ட். 3% டிஸ்கவுண்ட். ஆமாம். ஓகே, 32 நார்மல்லேருந்து 43 வரைக்கும் வாங்குற எல்லாருக்குமே 5% டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் இவ்வளோ தரம் எப்படி உங்களால் இவ்வளோ தர முடியுதுங்க
சார் நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம் அதனால தான் சார். ஸோ இது வந்து 5% டிஸ்கவுண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 இன்ச்லேருந்து 65 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7% டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட். ஆமாம், நம்ம நார்மலாக வந்து கொடுக்குற ரேட்டில் தான் உங்களுக்கு வேணும்னா. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சாரோட சேனலில், அதில் போய் பாருங்கள். நம்மளோட நார்மல் ரேட்ஸ் அதே ரேட்டில் இருந்து தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும். இந்த துசாஷாவும் பிரீமியம் பிராண்ட் வாங்குற எல்லாருக்குமே 24 இன்ச்லேருந்தே நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஆமாங்க சார். ஸோ இது எல்லாமே தீபாவளி வரைக்கும், தீபாவளின்னு இல்லை 31ஆம் தேதி, இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, அது இல்லாமல் நார்மல் ரேட்ஸில் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணித்தரதா சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் இப்பயும் இருக்குங்களா? எப்போவுமே அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இஎம்ஐ தனியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம காமிச்ச அந்த இஎம்ஐ கார்டோட நகைச்சீட்டு மாதிரி அதுவும் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து டிவி எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு கம்பெனினா எப்படி பார்க்கணும் அப்படின்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக இப்போ வந்து எல்லாரும் வந்து ஐபிஎஸ் பேனல், இது வந்து எங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கே வந்து ஒரு டவுட் இருக்கு. ஐபிஎஸ் பேனல்னா உடைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது ஐபிஎஸ் பேனல் கிடையாதுங்க. இந்த ஐபிஎஸ் பேனல்னா என்னன்னா உங்களுக்கு சைடில் நின்று பார்த்தாலும் இல்லை கீழே படுத்து பார்த்தாலும் நிழல் மாதிரி, நெகட்டிவ் இமேஜ் மாதிரி தெரியாது. இன்னொன்று, இப்படி கையை வச்சிங்கன்னா விரியாது. ஆமாம், விரியாது, அதுதான் ஐபிஎஸ் பேனல். புரியுதுங்களா? இதை தவிர்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நான் டிவி மேலே ஏறி உட்காறேன், டிவி மேலே குதிக்கிறேன், டிவியை தூக்கி தொப்புன்னு போடுறேன், டிவியை தூக்கி தொப்புன்னு போடுறாங்க. அந்த டிவியை வந்து திருப்பி ஆன் பண்ணி காமிக்கிறாங்களா யாராவது? கிடையாது. ஏன்னா அது உடையும். டிவின்றது வந்து கண்ணாடி பொருள் இருக்கிறது, உடையும் சார் கண்டிப்பாக. நீங்கள் சுத்தியல் வச்சு அடிக்கிறது அதெல்லாம், அதெல்லாம் என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல், ஜன்னலுக்கெல்லாம் கதவுக்கெல்லாம் போடுறாங்கள கண்ணாடி, அந்த கண்ணாடி டஃபன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டஃபன் கிளாஸில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது சார். எப்படி சார் கிடைக்கும்? நீங்கள் பாருங்கள் அந்த ஜன்னலில் பார்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ தெளிவாகவே தெரியாது. அதனால வந்து அந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். அது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது சமீபமாக நான் பார்த்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வரலை, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஃபேக்ட்ரிக்கு. எங்கள் ஃபேக்ட்ரி கிடையாது, நாங்கள் வந்து யாரோ ஃபேக்ட்ரியை வச்சு காமிக்கிறோன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஃபேக்ட்ரி வீடியோ முழுக்க முழுக்க போடுறது நாங்கள் மட்டும்தான். எங்களுக்கு சென்னையில் எங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது, எங்கள் ஃபேக்ட்ரியில் ரெடியாகிற டிவிஸ் தாங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸை கூப்பிட்டு போயிருக்கோம். நீங்களே சொல்லுங்கள், அத்தனை யூடியூபர்ஸ் போய் அங்கே போய் ஒரு அரை நாள் ஒரு நாள் இருந்து எடுக்க முடியாது. இன்னொருத்தவங்க ஃபேக்ட்ரியாக இருந்தால் எங்களால் போய் எடுக்க முடியுமா? முடியாது. முடியாது இல்லை, எப்படி எடுக்க முடியும்? நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு டெல்லியில் வந்து ஃபேக்ட்ரி இருக்குது, இல்லை மும்பையில் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு பாக்கெட்டில் வந்து மொபைலை யாரோ ஃபேக்ட்ரியில் எடுக்கிறாங்க. நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க, பாக்கெட்டில் வச்சுட்டு திருட்டுத்தனமாக எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது, கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனி பார்த்து வாங்குறீங்களா? எப்படி வாங்குங்க? இப்போ பாருங்கள், நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன்னு வாங்க. நிறைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 6 பிரான்ச் 7 பிரான்ச் இருக்குன்னு வாங்க. அந்த 7 பிரான்ச்சும் ஒரு ஒரு பேரில் இருக்கும், ஒரே பேரில் இருக்காது, கரெக்டுங்களா? அது என்னென்னா 7 பேர் வேறு வேறு பேர் வந்து வேறு வேறு ஒருத்தவங்க வந்து எடுத்து பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போது ஒரு இடத்துல இருக்கிற கொடுக்குற ஆஃபர்ஸும் ஒரு இடத்துல கொடுக்குற ரேட்ஸும் மற்ற இடத்துல இருக்காது. எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும், எங்களது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நாங்கள் எத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் அத்தனை பிரான்ச்சும் சாய் துசாஷா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கீழே தான் வரும். நான் இன்னைக்கு இங்கே சொல்கிற ரேட்டு தான் எங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அதே ரேட்டு தான். இங்கே கொடுக்குற ஆஃபர் தான் எல்லா பிரான்ச்சஸ்லையும் அதே ஆஃபர் தான். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. ஓப்பனாக நாங்கள் சொல்கிறோம், ஒரு ஒரு டிவிக்கும் இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் சொல்கிறோம். ரேட்டு கம்மியாக சொல்லிவிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா வந்து அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும் போது 512 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க. நாங்கள் தெளிவாக இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், ரெயின்போ அதை எடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு செக்கிங் வாரண்ட்டி வரும். உங்களுக்கு 6 மாதம் வாரண்ட்டி வேணும்மா துசாஷால எடுத்துக்கோங்க. 6 மாதம் ஃபுல் வாரண்ட்டி, 2.5 இயர்ஸ் டெக்னிக்கல் வாரண்ட்டி, 1 இயர் வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வேணுமா ப்ரீமியம் அதில் எடுத்துக்கோங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வரும். இதுக்கும் துசாஷாக்கும் ப்ரீமியமுக்கும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே வரும். நாங்கள் 1 இயர் கொடுக்குறோன்றதுக்காக நிறைய வந்து ரேட்டு வச்சும் நாங்கள் கொடுக்கலை.
இந்த வாட்டி ஓப்பனாக பேசணுன்றதுக்காகவே வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தது சார். ஓகேங்க சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க நான் தான் யோகியம், இந்த டிவி பிஸ்னஸ்லேயே வந்து நான் தான் யோகியன், பண்ணுற எல்லாருமே அயோகியன்றாங்க. நமக்கு சின்ன பிள்ளையிலே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, எவன் ஒருத்தன் வந்து தான் தான் உத்தம மற்றவெல்லாம் அயோகியன்றானோ அவன் தான் முதல்ல ஒன்றா நம்பர் அயோகியனாக இருப்பான். கரெக்டுங்களா? அவன் தான் எல்லா வேலையும் செஞ்சுருப்பான். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மக்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்கே போகிறீங்கன்னாலும் பார்த்து, பொருளை பார்த்து, அதோட தரத்தை பார்த்து, என்ன விலையில் கொடுக்குறாங்க, வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குங்க. அப்படி முடியலன்ற பட்சத்தில் ஃபோன் பண்ணி வீடியோஸ் அனுப்ப சொல்லி தெளிவாக ஒரு ஒரு கம்பெனியை பற்றியும் விசாரிச்சுட்டு வாங்குங்க. இது மட்டும் இல்லாமல் சார், இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்றாங்க. இது எங்கள் டீலர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துறாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க கஸ்டமர்ஸும் உங்கள் ஏரியாவில் இருக்க டீலர்ஸும் உங்ககிட்ட தான் வந்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறீங்க ஒரு ஏரியாவுக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுத்துட்றாங்க. நீங்கள் கடையெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணிடுறீங்க, கடைசியாக வந்து உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்குற அதே ரேட்டை வச்சு கஸ்டமருக்கு முடிச்சிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது டீலர்ஸும் பாதிக்கப்படுறாங்க. கரெக்டுங்களா? அவ்வளோ காசு போட்டுட்டு இப்போ நிறைய டீலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு டிவி வாங்கிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பேக்ரவுண்டும் பாருங்கள், டிவியோட தரத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குங்க. வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியை எப்படி பார்த்து வாங்கணும் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்லேருந்து 86 இன்ச் முடி டிவி எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 24 இன்ச் டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாயிலேருந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பிராண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கு வாரண்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் நேம் பார்த்து வரவங்களுக்கு தீபாவளிக்கான ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.